ஆ பாயிண்ட்டுக்கு வாங்க, இப்போ தான் வந்துருக்கிறீங்க பாயிண்ட்டுக்கு. அதாவது திருப்பரங்குன்றத்திலும் திருவாரூரிலும் இந்த 20 ரூபாய் டோக்கன் எடுபடாது, மக்கள் மத்தியில் நமது ஏமாற்று வேலை தெரிந்துவிட்டது என்று தோல்வின் பயத்தில் இப்பொழுது உளறி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஏதோ அவர்களோடு இணைந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று எங்களுக்குள் பிரித்தாளும் ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அது எதற்காக என்று சொன்னால், இப்படி ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி ஏற்பட்டால் கழகத்தின் மத்தியில் ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இந்த 2 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற்று விடலாம் என்று ஒரு கணக்கை போடுகின்றார்கள். அவர்கள் ஆர்கே நகரில் 20 ரூபாய் நோட்டை கொடுத்து ஏமாற்றியதைப் போல இனி ஏமாற்ற முடியாது என்பதற்காக எங்களுக்குள் ஒரு பிரித்தாளும் சூழ்நிலையை அவர்கள் கையாள பார்க்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்தை எதிர்த்து தான் இந்த இயக்கத்தை தர்மயுத்தத்தை ஆரம்பித்து நாங்களும் அந்த குடும்பத்தை விட்டு வந்ததுக்கு பின்னால் தான் இணைந்து இப்பொழுது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தெளிவாக மக்களுடைய அரசாக ஏழைகளுடைய அரசாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று ஓராண்டு காலமாக பார்த்தார்கள், முடியவில்லை என்ற காரணத்தினால் இப்பொழுது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி எப்படியாவது இதுக்குள் ஒரு கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக நேற்றைய தினம் கூட சொல்லியிருந்தார்கள், மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கலைவதற்கு எந்த விதத்திலும் துணையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தினகரன் அந்த அரசை கலைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்ற காரணத்தினால தான் நான் இவர்களோடு இணைந்து இன்றைய தினம் அம்மானுடைய அரசை வழிநடத்துகின்ற அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இதைவிட ஒரு ரகசியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் விரக்தியின் விளிம்புக்கே சென்று விட்டார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கடந்த 1 மாத காலத்திற்கு முன்பாக தினகரன் இந்த இயக்கத்தை எப்படியாவது இணைக்க வேண்டும், நீங்கள் தொடர்ந்து முதலமைச்சராக இணைந்து கொள்ளுங்கள், இந்த இயக்கத்தை இணைந்து கொள்ளலாம் என்று தூதுவிட்டார். நாங்கள் உங்களை எதிர்த்து தான் வெளியே வந்திருக்கின்றோம், உங்களை அம்மாவர்கள் வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் உங்களை சேர்த்து வருகின்றோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டோம். இதெல்லாம் தெரிந்ததுக்கு பின்னால் தான் இப்படி எங்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கின்றார்கள். தங்கத்தமிழ்ச்சனனை பொறுத்தவரை அந்த தினம் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கின்ற போது, அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை புதிதாக அமைச்சர் சேர்க்கின்ற போது தங்கத்தமிழ்ச்சனன் நாங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னோம். அன்றைய தினம் தினகரன் அவர்கள், நான் இருக்கின்ற வரை தங்கத்தமிழ் செல்வனை அமைச்சராக்க மாட்டேன், எனக்கு துரோகம் இழைத்தவன் தங்கத்தமிழ் செல்வன் என்று அன்றைய தினம் கவர்னர் மாளிகையில் சொல்லியவர், இன்றைய தினம் ஏதோ அவரிடத்திலே ஒட்டி கொண்டு எப்படியாவது பதவியை பெற வேண்டும் என்பதற்காக தங்கத்தமிழ் செல்வன் எத்தனை முறை இங்கே தூது விட்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் நாடு மக்களுக்கு அறியும், இங்கே இருக்கின்ற தலைவர்களுக்கு நன்றாக அறியும். ஆக அவர்கள் இந்த தோல்வியினுடைய விழிப்பாட்டின் விளிம்புதான் இந்த தவறான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் இந்த இயக்கத்தையும் இந்த ஆட்சியையும் அம்மானுடைய ஆட்சியும் சிறப்பாக வழிநடத்தி ஒற்றுமையோடு இருந்து வழிநடத்தி சென்று இருக்கிறார்கள். ஆட்சியை எப்படியாவது 18 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து திமுகவோடு சேர்ந்து கலைக்க வேண்டும் என்று பார்த்தார்கள், அதற்கு வழியில்லாத காரணத்தினால் இப்படி ஒரு பொய்யை கட்டவிழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆதாரம் தான் வெளியிட வேண்டியதானே, ஆதாரத்துக்கு நாங்களே சொல்லிட்டு இப்போ எங்ககிட்ட தூது விட்டாரு நாங்கள் முடியாதுன்னு சொன்னதுனால இப்போ எங்களுக்குள்ளே பிரிச்சாலும் பார்க்குறாரு. அவர் வந்து ஓபிஎஸ் அண்ணனை யார் வந்து பார்த்தான்னு சொல்கிறாரோ அப்படி சொல்கிறேன் நான், அதுக்கப்புறம் பின்னால் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் அவர் ஒரு முக்கியமான மூலமா ஒருத்தர் தூது விட்டாங்க, அது இல்லைன்னு அவர் சொல்ல சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். எங்களை பார்த்து ஊழலுங்கிறாரு. ஆமாம், தூது விட்டாருன்னு தான் சொல்கிறேன், கட்சி இணைச்சிடலான்னு சொல்கிறார். நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை எதிர்த்து தான் இந்த கட்சியே இருக்குது. அம்மா வந்து உங்களை வேண்டாம், உங்கள் குடும்பமே வேணான்னு போயிட்டாங்க, அதனால் நான் உங்களை சேர்க்கவே மாட்டோம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். 2 மாதம் கண்டிப்பாக இருக்குது, அதை நான் சொல்ல முடியாது. அவர் சொல்லும்போது நான் இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கு மறுத்து அது யாரை பார்த்தாரு எப்போ பார்த்தாரு என்னங்கிறது தேவையான போது நாங்கள் சொல்லுவோம், அதை பற்றி நீங்கள் வேண்டாம். எங்களை பற்றி நீங்கள் அவர் வந்து ஊழல்வாதி என்கிறார், நாங்களாவது ஆட்சியில் இருக்கிறோம் எங்கள் மேலே சொன்னால் கூட மக்கள் நம்புவார்கள். ஆட்சியிலே இல்லாத போது 1000 கோடி ரூபாய்க்கு லண்டனில் ஹோட்டல் கட்டி ஊழல் செய்தவர் என்றால் அவர் இடத்துல ஆட்சியை கொடுத்தால் இந்த தமிழ்நாடு தாங்குமா என்பதை பத்திரிகை நண்பர்களும் பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஊழலுக்கு தலைவரே அவர் தான். கருணாசை பொறுத்தவரை அவர் கொடுத்திருக்கின்ற மனு எங்களுக்கு தெரியாது, சபாநாயகர்கள் கொடுத்திருக்கிறார், அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கின்றார், சட்டப்படி நாங்கள் அதை மேற்கொள்வோம். அதான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், அது என்னங்க அது சொல்ல முடியாது, அது பேச அது அவங்க தலைவர்கள் தான் முடிவு செய்யணும். நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன், நான் அன்றைய தினம் கூட சொன்னேன் அந்த 9 கோடியே 17 லட்சம் ரூபாய் என்பது இந்து பாரத் என்ற அனல்மில் நிலையத்திலிருந்து தனியாருக்கு கொடுக்கப்பட்டது, மின்சார வாரியத்திலிருந்து பணம் போகவில்லை, மின்சார வாரியத்துக்கு தான் பணம் வர வேண்டும்
என்பதை நான் தெளிவாக சொன்னேன். திரும்ப திரும்ப இவர் காற்றாலை மின்சாரம் ஓடாத மின்சாரத்திற்கு கொடுத்து விட்டார்கள் என்று ஒரு பொய்யை 100 தடவை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது என் மேல் வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள். அதை நான் சட்டப்படி சந்திக்க தயாராகிருக்கின்றேன். அப்பொழுது உண்மை வெளிவரும். அது தலைமை முடிவு கொண்டு வாங்க. நான்